அரிய மூலிகை செடிகளும் உள்ளன. இவ்வகையான மரங்கள் சுமார் 300 வருடங்களாக உள்ளன என்று கூறப்படுகிறது. இந்த சோலைக்குள் காட்டெருமை, கருங்குரங்கு, சிறுத்தை, புலி, தென்னாய், யானை ஆகிய விலங்குகள் வாழ்கின்றன. மனித இரத்தத்தை உறிஞ்சும் அட்டைகளும் உள்ளன. சரி வர வர சார், இந்த இது வாட்டர் பார்க்கலாம். கலராக இருக்கு பாருங்க. ஆள் இருக்கு, ஆள் கரெக்டாக இருக்குமா? மதிகட்டான் சோலை அப்படிங்கிறது. மதிகட்டான் சோலை அப்படிங்கிற நடுப்பகுதியில் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். இந்த மரங்கள்லாம் பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. வழி எப்படி போகிறது எப்படி வர்றதுன்னு தெரியல. வழி தெரியாமல் வந்துட்டு அதுலேருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுலேயே வந்த பழக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியுமா, இல்லைன்னா இதுலேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பல விதமான மூலிகைகள், மருத்துவ குணம் மிக்க மரங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் விலங்குகளும் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. மான், காட்டுக்கோழி, முயல், காட்டெருமை, சிறுத்தைலாம் கூட வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறுத்தை, புலிகள்லாம், யானையும் சில நேரத்தில் வருது. அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய செடி உள்ளது. இச்சோலையில் நீரோடை, அருவி போன்றவையும் உள்ளன. இச்சோலையில் ஆங்கிலேயர் காலத்தில் தோன்றிய கோவில் ஒன்றும் உள்ளது. இங்குள்ள மரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான தோற்றத்தில் உள்ளது. மரங்கள் மிகவும் உயரமாகவும் மிகவும்